ஹாய் வியூவர்ஸ், டைரக்டர் சுசீந்திரன் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் அவரோட படமான ஆதலால் காதல் செய்வில் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் அனாதையாக தவிக்கிற ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை போட்டு காதலர்களுக்கு தன்னோட வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் காதலர்களை யோசிக்கவும் வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இளமை வேகத்தில் காதல் வசப்படுறது தப்பில்லை, ஆனால் அதுவே காமத்தில் முடிஞ்சு அனாத குழந்தைகளை உருவாக்கி விடக்கூடாது அப்படிங்கிறத சுசீந்திரன் காதலர் தின வாழ்த்து செய்தியில் சமூக அக்கறையோடு சுட்டி காட்டியிருக்காரு. இந்த நிலையில் உலகமே இன்னைக்கு காதலர் தினத்தை கொண்டாடிட்டு வருது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இப்படி எல்லா சோஷியல் மீடியாலுமே வாழ்த்து செய்திகள் தான் நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு. காதலர்கள் வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பியும் வாழ்த்து அட்டையை ஷேர் பண்ணிட்டும் தன்னோட காதலை பகிர்ந்துட்டு வராங்க. இப்படி உலகமே காதலர் தினத்தை கொண்டாடுற இந்த நிலையில் டைரக்டர் சுசீந்திரன் இப்படி ஒரு அழகான மெசேஜை சொல்லியிருக்கிறது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஞாபகமாக நெட்டிவி ஃபார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.